Hello friends, welcome to Samel Supur. Roti, chapati, dosa ikla tottukra mari simple ana cauliflower curry eppadi seidhan paakaporom. Romba taste ah irukum, neengalum try panni paarenga. Vaanga eppadi seidhan paakalam video ku pogalam. Idhukku modhalla idu arachikkalanga adukaga or 2 tablespoon alavukku theenga, 5-6 pal poondu chinna thundu alavukku inji ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது நாலுத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல தேவைப்படுதுனா கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan வச்சிருக்கங்க இதல 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜார்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க Cauliflower medium size spoon, நல்லா கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதல விட்டு அதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் Cauliflower சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு இத அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் ரா ஸ்மெல்ல போய் நல்லா கமகமன் வாசனை வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கறேன் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டு மசாலாவை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சி காலிஃப்ளவர் வேகற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க போதும் அதிகமா தண்ணி தேவைப்படாது ஏன்னா ஏற்கனவே நல்லா வதக்கிட்டதனால நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அதனால தான் தண்ணி சேர்க்கறோம் இல்லனா அப்படியே கூட நம்ம வேக வச்சுக்கலாங்க நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேத்தா போதும் அவ்வளவுதாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது நல்லா காலிஃப்ளவர் வெந்து வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிக்கலாங்க பாருங்க நல்லா சூப்பரா கமகமன் வாசனையா ரெடி ஆயிடுச்சு கடைசியா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க சூப்பரா இருக்கும் தோசை கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் இது கண்டிப்பா நீங்களும் இந்த காலிஃப்ளவர் கறியை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்